ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 25/1/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி 50 10849 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிட்டிவ் கேண்டல் டோஜி ஃபார்மேட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றியும், மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்க. ஸோ 25ஆம் தேதிக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, டெக்னிக்கலா எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10790 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஷார்ப்பான ஃபால் வரும் அப்படின்னும், 10700 10985 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் வந்து ரெண்டு பார்டர்லையுமே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒன்று 10700 கட் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பிரேக்கப் கொடுத்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சுன்னா 10985 அது பிரேக் அவுட் பண்ணியே ஆகணும். அப்போதான் அடுத்த லெக் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு முடிவடைந்த ஃபார்மேட்டை வச்சு நாளைக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சனி ஞாயிறு விடுமுறைக்கு அப்புறம் குளோபல் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அந்த அதை அப்படியே பேஸ் பண்ணி மார்க்கெட் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, சாரி, நாளைக்கு மார்க்கெட் வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே 2 டேஸ் லீவ் இருக்கு. இது 2 நாட்களில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும். அதனால இன்ட்ராடே ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இல்லை, நான் ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்விங் ட்ரேட் அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து, 10849 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆன மார்க்கெட்டோட பிவோட் லெவல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, முதல் சப்போர்ட் 10810, செகண்ட் சப்போர்ட் 10771, தேர்ட் சப்போர்ட் 10705. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10876, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10903, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10969. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 27265 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகியிருந்தாலும், 27337 வரைக்கும் ஹை போயிட்டு 27147 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாமல் 27266 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 27163 அப்படிங்கிறது சப்போர்ட் ஆகவும், 27060 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட் ஆகவும், 26870 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 27353, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27440, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27630. ஸோ ஒன்று பாசிட்டிவ் கேண்டல் நமக்கு 27353 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 27163 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டியது HCL Tech, HDFC Bank, Nextelin, இன்ஃப்ராடெல், MGL, NTPC, மணப்புரம், பவர் கிரிட், HDFC, பாரத் ஃபாக். லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்குகள் 85 ஸ்டாக்ஸில் முக்கியமானது இண்டிகோ, அத்தானி என்டர்டைன்மெண்ட், உஜ்ஜீவன், கால்பால், UBL, அப்போலோ ஹாஸ்பிட்டல், எஸ் பேங்க், ஜூப்ளி ஃபுட், ஈக்விட்டாஸ், ஆர் பவர். 15 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் காட்ஃப்ரே பிலிப், பேங்க் நிஃப்டி, ஜெட் ஏர்வேஸ், PTC, ஏஷியன் பெயிண்ட், பெட்ஜி பெயிண்ட், DCB பேங்க், ஜிஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ஹேவல்ஸ். 87 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, KPIT, எக்ஸைடென், அத்தானி பவர், டாடா மோட்டார்ஸ், டாடா எலெக்ஸி, ரெப்கோ ஹோம், அசோக் லீலேண்ட், PEL, கெயில். 10 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அஜந்தா ஃபார்மா, பேட்டா இந்தியா, ராம்கோ சிமெண்ட், ஜஸ்டயல், கஜா செராமிக், கோடாக் பேங்க், அப்போலோ டயர், அத்தானி போர்ட்ஸ், டாடா பவர், சன்ஃபார்மா. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய பல்க் டீல்ஸ் நடந்த பங்குகள்னா, அது ஜெட் ஏர்வேஸ், ஸோ டவர் ரிசர்ச் கேபிட்டல் மார்க்கெட் இந்தியா, அவங்க வந்து 9.98 லட்சத்துக்கு ஷேர்ஸை வந்து
269.38 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நியூஸஸ் இருக்கிற பங்குகள். ஸோ இன்டர் குளோப் ஏவியேஷன், ஸோ இந்த நிறுவனத்தோட ஏர்லைன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் ராணோஜெய் துத்தா. ஸோ இவர் வந்து நிறுவனத்தோட சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இன்டர் குளோபல் ஏவியேஷன் நியூஸ். அடுத்து ஜி மீடியா ப்ராஃபிட் ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட் அட் ₹27 crore. இது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ப்ராஃபிட் வந்து அப் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 32% 303 crore வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி லேப்ஸ், ஸோ இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் Q3 நெட் ப்ராஃபிட் அப் 30% 48 crore வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரேடிங்ல நாளைக்கு மார்க்கெட்ல பேன் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ஜெட் ஏர்வேஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இது அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது FII அண்ட் DAA டேட்டா. ஸோ 24ஆம் தேதியோட முடிவில் FII 94 crore ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. 4121 crore பர்ச்சேஸ் பண்ணி 4215 crore சேல் பண்ணி நெட்டாக 94 crore சேல் நடந்திருக்கு. அதே மாதிரி DII டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2812 crore பர்ச்சேஸ் பண்ணி 2422 crore சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 389 crore மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து ரிசல்ட்ஸ் இருக்கிற பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டியது மாருதி சுசுகி. இந்த பங்கு மார்க்கெட்டோட முக்கிய பங்கு. ஸோ இந்த பங்கோட ரிசல்ட் எப்படி வருது, அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து ஸ்ரீராம் சிட்டி, ஃபாஸ்கோ இந்தியா, ஸ்வராஜ் இன்ஜினியரிங்ஸ், பெண்ட்ரல்ஸ் ஹோட்டல்ஸ், லார்சன், நில்கமல். அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய பங்குனா ஆஸ்டெக் லைஃப், எம்என்எம் ஃபினான்ஷியல், வண்டர்லா, இந்தியன் பேங்க், குரூக் ஃபினான்ஸ். இது இல்லாமல் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா வக்ராங்கி. ஸோ இந்த பங்கு திவான் ஹவுசிங். ஸோ இந்த பங்குகள் எல்லாத்துக்குமே வந்து நாளையோட Q3 ரிசல்ட் வருது. ஸோ இந்த Q3 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அந்தந்த பங்குகளில் வாலட்டாலிட்டி இருக்கும், அந்தந்த பங்குகளில் சேஞ்சஸ் இருக்கும். ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் ஸ்டாக் ஏறுதா அப்படிங்கிறதையும் இறங்குதா அப்படிங்கிறதையும் கவனிங்க. என்ன காரணத்தினால ஏறிருக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டுமே இமீடியட்டாக மணி கண்ட்ரோலில் அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாக்கை சர்ச் பண்ணிட்டு ஸ்டாக்குக்கு கீழே போனீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல எஸ் பேங்கோட Q3 ரிசல்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் பேங்க்கு ஜஸ்ட் சர்ச் கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அது ஸ்டாக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நியூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எஸ் பேங்கோட Q3 ரிசல்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கும். அதே மாதிரி அடுத்த அந்த நிறுவனத்தோட முக்கிய ரிசல்ட் இங்கே இருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டது வந்து KPIT ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு ஸ்டாக் ஏறுது இறங்குது அந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கை மணி கண்ட்ரோலில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற நியூஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின நியூஸஸ் வந்துடும். ஸோ KPIT டெக்னாலஜி ஷேர்ஸ் டவுன் 43% டியூ டு டிமெர்ஜர் ஆஃப் இன்ஜினியரிங் டிவிஷன். ஸோ இதனால தான் இந்த பங்கு இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயிலை நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு இறங்கினதுக்கு முக்கிய காரணமாக டிமர்ஜ்ட் இட்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கோட மற்ற டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. KPIT டெக்னாலஜிஸை பற்றி கேட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் முக்கியமாக பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செகண்ட், இதை நான் கையோட காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை பாருங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ல கூட இதை மென்ஷன் பண்ணுங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத. ஸோ அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்னு பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ குளோபல் மார்க்கெட் 305 புள்ளிகள் பாசிட்டிவா US மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவா. FTSE
நெகட்டிவா இருக்கு. சிஎஸ்சி டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்திய ஏசியன் மார்க்கெட்ல 19 புள்ளிகள் நெகட்டிவா நிக்கியும் மத்த எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவா இருக்கு. எஸ்டிஎக்ஸ் நிப்டி 43 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்திருக்கு. சோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், டிரேடிங்க்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நாளைக்கு ஸ்பாட் நெஃப்ட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். சோ க்ரூட் ஆயில் பிரைஸ் 22 பைசா உயர்ந்து 52.84 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் தான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்கள். சோ நாளைய மார்க்கெட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே.